எங்கள் ஊருக்குள்ளார வந்துட்டு நாங்கள் வந்து எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்தில் வடுவச்சியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இவங்க மட்டும் தன்னிச்சையாக வாழ்கிறாங்க. தன்னிச்சையனா எப்படின்னாக்க ஒரு பெரும் புகழோடையும் பெருமையோடையும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இவங்க கும்பிட்ற சாமி அதுதான் காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய எங்களுக்கு எதிராக மை மந்திரமெல்லாம் பண்ணாங்க. ஆனால் எங்கள் சன்னாசி தாத்தாவோட வீட்டுக்காரம்மா ஆண்டாயிங்கிறவங்க எதுக்குமே இடம் கொடுக்கல. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து குழந்தை குட்டி ஆக வச்சே தீருவேன்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தாங்க. அப்புறம் வேறொரு இடம் வாங்கிக்கிட்டு போவோம், இங்கே கொஞ்ச நாளைக்கு இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு வேறொரு இடம் வாங்கிக்கிட்டு எங்கள் ஊருக்குள்ளாரே வேறொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை குட்டி இருக்குது, நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு எங்களுடைய மாமன் மச்சான் வழியில் உள்ளவங்கெல்லாம் அந்த இடத்த வந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த நாங்கள் கும்பிட்ட சாமி இருந்த இடத்த எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இருந்த இடங்களை எல்லாம் அவன் கூட்டுப்பட்டாவை மாற்றி, அப்புறம் அந்த கூட்டுப்பட்டாவெலாம் இப்போ அவங்க பட்டா எங்கள் பேரில் தான் இருக்குது. பட்டா எங்கள் பேரில் இருந்தாலும் கூட்டுப்பட்டா அப்படிங்கிற மாதிரி மாமன் மச்சானுங்க பேர் ஒரு அஞ்சு பேர் இருக்குது. ஆனால் அதில் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த காலத்துலேயே வந்துட்டு காசு பணமெல்லாம் கொடுத்து தானே வாங்கியிருப்பாங்க, எங்கள் வீட்டானுங்க காசு கொடுக்காமல் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அது என்ன நிலைமையில் இருக்கோ என்ன இருந்து தெரியலை, கன்ஃபார்மாக எனக்கு புரியலை. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதே மாதிரி எனக்கு என்ன பண்ணாங்கனாக்கா, எனக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்கக்கூடாது, எங்கள்கிட்ட இருந்த கொள்ளக்காட்டில் விவசாயம்லாம் தண்ணீர் எல்லாம் இல்லை, கேணி எல்லாம் சும்மா தான் கிடக்கு, எங்களையும் அவ்வளோதான் காலி பண்ணிடலாம்னு நினைக்கும் போது நான் வேலைக்கு போக ஆரம்பித்து ஒரு 10 வருஷத்தில் ஓரளவுக்கு ஃபேமிலி வீடு கட்டி கொஞ்சம் தம்பியை செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் நானும் கொஞ்சம் எனக்கு வேலைங்கிறத பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் பண்ணதுனால இப்போ இவன் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடக்கிறேன் பார்த்துட்டு கிடக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன காலி பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு பொண்டாட்டி பிள்ளையே இல்லாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவெல்லாம் பண்ணாங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு, இப்போயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை வந்து மறுக்கவெல்லாம் முடியாது.